இன்னைக்கு கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் எழுதின அண்ட் ஐடியல் ஃபேமிலியோட எக்ஸ்பிளனேஷனை தான் தமிழில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றி பார்ப்போம். கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டோட ரியல் நேம் கேத்ரின் மான்ஸ்ஃபீல்ட் மோரே. இவங்க 14th October 1888 பிறந்திருக்கிறாங்க அண்ட் 9th January 1923 இறந்துருக்கிறாங்க. இவங்க ஒரு மாடர்னிஸ்ட் போய்ட் அண்ட் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நியூஸ்லாந்து. இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்டர் த பென் நேம் கேத்ரின் மான்ஸ்ஃபீல்டில் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 19 வயசு இருக்கும்போது இவங்க நியூசிலாந்துல இருந்துட்டு கிளம்பி இங்கிலாந்துல போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அங்க இவங்களுக்கு டிஹெச் லாரன்ஸ், வர்ஜீனியா வுல்ஃப், ஓட்லின் மார்லின் இவங்க மட்டும் இல்லாம ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல இருக்க நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆயிருக்கிறாங்க. இவங்களுக்கு 34 வயசு இருக்கும்போது 1917 இவங்க டியூபர் குளோசஸ்னால இறந்து போயிடுறாங்க. An Ideal Family 1921 published ஆயிருக்கு. இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா ஹாக்கோட் அவென்யூ அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்டர் நீட். ஸோ இந்த ஐடியல் ஃபேமிலி எதை பற்றினதுன்னா எப்படி ஒரு டிப்பிக்கல் ஒர்க்கஹாலிக் பிஸ்னஸ் மேனோட சக்ஸஸ் அவரோட ஹோல் லைஃபையுமே டாமினேட் பண்ணிச்சு அப்படின்றது தான். அடுத்ததா அண்ட் ஐடியல் ஃபேமிலி இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நீட். ஸோ இவர் ஒரு ஓல்டு பிஸ்னஸ் மேன். இவர் பிஸ்னஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால இவரோட பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் ரெண்டையுமே மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது ஹெரால்ட். இவர் மிஸ்டர் நீவோட சன். அடுத்தது சார்லட். இவங்க மிஸ்டர் நீவோட ஒய்ஃப். மேரியான், ஈத்தல் அண்ட் லோலா இவங்க மூணு பேருமே மிஸ்டர் நீவோட டாட்டர்ஸ். இதில் லோலா வந்து யங்கஸ்ட் டாட்டர். தென் சார்ல்ஸ் இவர் மிஸ்டர் நீவோட அசிஸ்டன்ட். அடுத்ததா அண்ட் ஐடியல் ஃபேமிலியோட ஸ்டோரி லைன் பற்றி பார்ப்போம். ஸ்டோரி பிகின் ஆகும்போது மிஸ்டர் நீ ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் எப்படி லஞ்ச் டைமில் இவரோட சன் வந்து பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வரல அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இவரோட சன்னோட நேம் ஹெரால்ட். அவர் ஹீ இஸ் வெரி யங் அண்ட் ஹேண்ட்ஸம். ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஹெரால்டை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, மிஸ்டர் நீவோட டாட்டர்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா மிஸ்டர் நீ இஸ் கெட்டிங் ஓல்ட். ஸோ இப்போ வந்துட்டு இவருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு டைம் வந்துருச்சு, ஹீ ஷுட் கெட் அ ஹாபி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டே வந்துட்டு மிஸ்டர் நீவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஏன்னா இவருக்கு வந்துட்டு இவர் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்துட்டு ஹெரால்ட் எல்லா இவரோட ஹார்ட் ஒர்க்கையும் அழிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இவரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ க்ரூவல் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவரை இவரோட நெய்பர்ஹூட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுல முக்கியமானது என்னன்னா இவரை அடிக்கடி எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்றது என்னன்னா ஹீ ஹாஸ் அன் ஐடியல் ஃபேமிலி அப்படிங்கறதுதான். இவரோட ஒய்ஃப் ரொம்ப அழகா இருப்பாங்க, இவரோட ரெண்டு டாட்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ இவரோட மனசுல என்ன ஃபீலிங்னா இவர் இவரோட டாட்டர்ஸுக்கு ரொம்ப நல்ல லைஃப் வீட்டில் கொடுத்தனாலதான் அவங்க யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலையோ அப்படிங்கிறது இவரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஸோ இவங்களோட இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே இவரோட ஒர்க் இல்லைன்னா எப்படி இருக்கும், இவரோட பிசினஸ் இன்னும் ஒழுங்கா நடத்தலனா இவரோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும் அப்படிங்கறது இவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் இப்படியே நடந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் அவரோட டாட்டர்ஸ் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்து கண்டினியூஸாக இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் யாருமே இவர் டயர்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாருமே நோட்டீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணார்னா அவரோட டாட்டர் லோலா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த லுக் வந்துட்டு எப்படின்னா அவர் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இத்தனை வருஷமாக அவர் பிஸ்னஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இவரோட டாட்டர்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டாங்க, எப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அவர் இப்பதான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா மேரியான் சிரிக்கிறத வந்து இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இவர் இப்பதான் நினைச்சு பாக்குறாரு. ஸோ இவருக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் மேரியானுக்கு வந்துட்டு சாஃப்ட் ஹெசிடேட்டிங் வாய்ஸ் தான் இருந்தது. அண்ட் நவ் ஷி ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஹி ஃபீல்ஸ் தட் அவங்களோட வாய்ஸ் அண்ட் மேரியானே வந்து கம்ப்ளீட்லி அன்ரெகனைசபிளா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஸோ இவர் இப்படி இவரோட லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவரோட யங் அசிஸ்டன்ட் சார்ல்ஸ் வந்துட்டு அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரை அவரோட ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறாரு. ஸோ இவர் ரூமுக்கு போனப்புறம் இவருக்கு ரொம்ப தூக்கம் வருது, தூங்கிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம் வருது. ஸோ அந்த ட்ரீமில் என்னென்னா ஒரு ஸ்பைடர் வீட்டுக்கு உள்ளாடி அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு வாய்ஸ் கேட்குது, அது வந்துட்டு குட் பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் யாரோடதுன்னா அவரோட ஒய்ஃப் ஓடுது. ஸோ இவருக்கு அந்த ட்ரீம் எப்படி தோணுதுன்னா இவரோட ஹோல் லைஃபே வந்துட்டு ஒரு ட்ரீம் தான், இவ்வளோ நாளும் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் தோணுது. அண்ட் திடீர்னு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்கணும், இவரை எழுந்திருச்சுறாரு. ஸோ இது வந்துட்டு சார்ல்ஸ் தான். அவர் என்ன சொல்றாருன்னா இது டின்னர் டைம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாருன்னா ஐம் கம்மிங் ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது.
அடுத்ததான் அண்ட் ஐடியல் ஃபேமிலியோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் க்ரோயிங் ஓல்டு அப்படிங்கிறது தான். ஸோ இதில் மிஸ்டர் நீவ் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவர் அவர் ஃபேமிலி அண்ட் அவங்களோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல்லேருந்து ரொம்ப ஏலினேட்டடாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்ச வேர்ல்டு கம்ப்ளீட்டாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நாவ் அவரோட ஸ்டேட் என்னன்னா பாசேஜ் டு டெத். ஸோ இப்படி தான் கேத்ரின் மான்ஸ்பீல் த புரோட்டகானிஸ்டோட இன்னர் தாட்ஸ் அண்ட் தேர் லிமிடேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிளை பற்றி ரொம்ப அழகாக இதில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் அன் ஐடியல் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.